சங்கரதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்புரிமையை பயன்படுத்தி நீதித்துறையில் அடாவடித்தனமான அநாகரிகமான பேச்சுக்களை பேசுவதும் இனவாதத்திற்கு அடிகோலாக இருப்பதையும் கண்டித்து நாங்கள் இந்த அடையாள பயிஸ்கரிப்பதை மேற்கொண்டிருக்கிறோம். ஒரு நீதித்துறையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுவதாக இருந்தால் அந்த தீர்ப்புக்கு எதிராக பல்வேறுபட்ட படிமுறைகள் இருக்கின்றன. அந்த வகையிலேயே அப்பீல் பண்ணி அதுக்கான உரிய நடவடிக்கை காணக்கூடிய வழிவகை இருக்கின்ற இந்த நேரத்தில் அநாகரிகமான முறையில் ஒரு நீதிபதி அவர்களை பாராளுமன்றத்தில் விமர்சிப்பதோ அவரை தனிப்பட்ட முறையில் அவரது மனித உரிமையை மீறி செயற்படுவதோ மிக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். ஏனெனில் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து நீதிபதிகளையுமே மிக அசிங்கப்படுத்துகின்ற கேவலப்படுத்துகின்றவாறு அமைந்த இந்த வார்த்தை பிரிவுகள் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் என்பதை என்னுடைய சட்டத்தணிகள் சங்கத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். சட்டத்தணிகள் சங்கத்தைச் சேர்ந்த சட்டத்தணிகளாகிய நாங்கள் இன்றைய தினம் இங்கே கூடியிருப்பதற்கான காரணம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற கௌரவ மேன்மை தங்கிய நீதிபதி சரவணராஜா சார் அவர்களிடத்தில் தொடர்ச்சியாக இனவாதத்தை கட்டி வருகின்ற சாதாரண பாராளுமன்ற உறுப்பினரான சரத் வீரசேகரவினால் தெரிவிக்கப்பட்ட இழிவான சொற்பதங்கள் தொடர்பிலே தமது கண்டனங்களையும் விமர்சனங்களையும் தெரிவிக்குமாக இன்றைய தினம் இங்கே கூடியிருக்கின்றோம். இது முதற்கட்டமாக மேற்கொள்ளப்படும் ஒரு மனுத்தியாளம் தமது பணிகளை பரிஷ்கரிப்பு செய்து கவன ஈர்ப்பு தொடர்பான ஒரு ஒன்றுகூடலே. இவ்வகையான கௌரவ நீதிமன்றத்தின் மேன்மதங்கிய நீதிமன்றத்தினதும் நீதித்துறையினதும் கௌரவ நீதிபதிகளினதும் மேன்மைக்கும் கௌரவத்துக்கும் பங்கம் விளைவிக்கின்ற கருத்துக்கள் தெரிவிப்பதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நீதித்துறையின் கௌரவத்தின் அறங்காவலர்களாக நான் சட்டத்தணிகளாகிய நாங்கள் எப்போதும் செயற்படுவோம். கௌரவ நீதிபதிகளால் ஆக்கப்படுகின்ற கட்டளைகள் தொடர்பில் அதில் அதிருப்தியடையும் தரப்பினர்கள் அல்லது நபர்கள் அதற்கு அந்த கட்டளைகளுக்கு எதிராக மேன்முறையீடு செய்கின்ற சட்ட வழிமுறைகள் காணப்படும் நிலையில் அவற்றை நாட முடியாத நாட தகமையற்ற இவ்வாறான சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர்களால் நீதிபதிகள் தொடர்பில் தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இவ்வாறு இலங்கை அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட நீதித்துறையில் காணப்படுகின்ற நீதிபதிகள் நீதிபதிகளால் ஆக்கப்படுகின்ற கட்டளைகளை கூட மதிக்காமல் இவ்வாறு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரியான ஆட்கள் செயற்படும் போது அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் மௌனம் காப்பதானது சிறுபான்மை இனத்தின் பிரச்சனைகளை எவ்வாறு இலங்கை நாட்டுக்குள் தீர்த்து கொள்ள முடியும் என்ற ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி எழுகின்றது. ஆகவே குறித்த பாராளுமன்ற உறுப்பினரின் கருத்து தொடர்பில் அரசாங்கமானது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்க தவறும் பட்சத்தில் நமது எதிர்ப்பு போராட்டமானது மேலும் விஸ்தரிக்கப்படும். சட்டத்தினர்களாகிய நாங்கள் எக்கட்டம் வரை சென்றும் நமது ஆர்ப்பாட்டங்களையும் எதிர்ப்பையும் தெரிவிக்க தயார் நிலையில் காணப்படுகின்றோம். ஆகவே இந்த குறித்த கருத்து தொடர்பில் உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வகையான கருத்துக்கள் தெரிவிக்கப்படாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றோம். உரிய நடவடிக்கையை உடனடியாக அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று நமது வேண்டுகோள்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.